ஸோ ஹாய் கீஸ் நான் அவங்க இடத்துல பாணி சின்னக்கு டெஸ்டி ஆஃப் சோல்ஸில் இருந்து ஒரு முக்கியமான செய்தி பார்க்க போகிறோம் இந்த செய்தி வந்து நம்ம வாழ்க்கையில் நம்ம கூட சம்மந்தப்பட்டவங்க அனுபவப்பட்டிருக்கலாம் ஒரு சில நேரங்களில் நம்மளே அனுபவப்பட்டிருக்கலாம் ஸோ கவனமாக கடைசி வரைக்கும் கேளுங்க இப்படி ஒரு காரியத்தை செய்யவே கூடாது அப்படிங்கிற ஒரு மனோ நிலைக்கு நம்ம கடைசியில் வரணும் சரிங்களா அப்படி என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் தற்கொலை அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது யாரெல்லாம் தற்கொலை செய்தால் மன்னிக்கப்படும் அப்படிங்கிறத போன பதிவில் பார்த்துருந்தோம் ரைட் ஸோ ஒரு வேலை டெஸ்டினி ஆஃப் சோல்ஸ் அந்த இது இன்னும் பார்க்கல அப்படின்னு சொன்னால் கீழே ப்ளே டிஸ்கிரிஷன்ல ப்ளேலிஸ்ட் லிங்க் தரேன் போய் பாருங்க ஸோ யாருக்கெல்லாம் அது அனுமதி உண்டுன்னு சொல்லி போன வீடியோவில் பார்த்துருந்தோம் யாருக்கு அனுமதி இல்லை அப்படிங்கிறதையும் பார்த்துருந்தோம் யாருக்கு அனுமதி இல்லை திடகாத்திரமான உடல் வலு இருக்கக்கூடியவர்களுக்கும் நல்ல சித்த புத்தி இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த திரு தற்கொலை அப்படிங்கிறது அனுமதிக்கப்படுவது கிடையாது ஸோ அப்படி இருக்கக்கூடியவர்கள் தற்கொலை செய்து கொண்டால் என்ன ஆகும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன் இன்னைக்கு உண்டான வீடியோ அதுதான் நம்ம வழக்கம் இந்த ஆன்மலக பதிவுகள் அப்படிங்கிறத பார்க்கும்பொழுது பொழுது நம்ம இறந்து மேலுலகம் போகும்பொழுது எல்லோரையும் ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்போம் பாருங்களேன் உடலளவுலையோ மனதளவுலே பட் நம்மளுடைய குருமார்களோ இல்லை குருமார்களுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க இந்த எல்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகளில் சொல்கிறாங்க அவங்கெல்லாம் ஒரு பொட்டு கூட கோவப்பட மாட்டாங்க இம்மி அளவு கூட அந்த கோபம் அந்த வெறுப்பு அந்த எதையுமே அவங்க காட்ட மாட்டாங்க அந்த இடத்துல பாசம் 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 அன்பு அது மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கும் இப்படி திரகாத்திரமான சித்த புத்தியோட உடல் வலுவோடு இருக்கக்கூடிய ஒருத்தன் தற்கொலை செய்து கொள்கிறான்னா அப்படிப்பட்டவர்களே ஒரு செகண்டு சட்டனாக டென்ஷன் ஆயிடுறாங்க மூஞ்சி சுழிச்சிடுறாங்க இன்றைக்கி இன்றைக்கி அந்த அப்படி பண்ணுனவர்களினுடைய எக்ஸாம்பிள்ஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் இந்த டாக்டர்கிட்ட ஒரு பையன் வர்றான் அந்த பையன் வந்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா இவர்கிட்ட பாஸ்ட் லைஃப் பிரிக்ரேஷன் வர்றதுக்கு ஒரு வருஷம் முன்னாடி சூசைடு அட்டெம்ப் பண்ணுறான் ஆனால் தப்பிச்சிட்றான் அப்போது கரெக்டாக இவர்கிட்ட வந்து பாஸ்ட் லைஃப் ப்ரிக்ரேஷனில் இருக்கிறாங்க இருக்கும்பொழுது அந்த உலகம் போகும்பொழுது அங்கே இருக்கக்கூடிய எல்டர்ஸ் அதாவது இவங்க குருவுக்கு மேலே இருக்கக்கூடியவங்க அந்த எல்டர்ஸ் பயங்கர டென்ஷனாக பேசணும் உனக்கு என்ன இதுதான் பொழப்பா உனக்கு வேற பொழப்பே கிடையாதா உன்னால் வந்து வாழ்க்கையை எதிர்கொண்டு நிற்கவே முடியாது உன்னால் எத்தனை தடவை தான் இப்படி பண்ணிக்கிட்டே இருப்பேன் உனக்கு ஓயாமல் இந்த தற்கொலை பண்ணுறதும் உனக்கு வேலையை உனக்கு இந்த ஒரு உடலை அமைச்சு கொடுக்கறதுக்கு எவ்வளவு வேண்டி வேண்டியிருக்கு அப்படிங்கிறத தெரியுமா இந்த வாழ்க்கையும் இந்த சூழலையும் இந்த உடலையும் அமைச்சு கொடுக்குறதுக்கு எவ்வளவு மெனைக்கிட வேண்டியிருக்கு தெரியுமா அது உனக்கே தெரியும் நீ புசுக்கு புசுக்குன்னு இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடுற அதாவது எப்படி செல்ஃபிஷ் ரீசன்னால் எனக்கு இது நடக்கலை அதாவது நான் மட்டும்தான் உங்கள் கண்ணுக்கு நீ மட்டும்தான் தெரியவே வேறு யாருமே தெரிய மாட்டாங்களா நீ இப்படி விட்டுட்டு வர்றதுனால எவ்வளோ கஷ்டப்படுறாங்க மூணு நாள் தைரியமே இருக்காது உனக்குலாம் இது உனக்கு இதுதான் பொழப்பாக உனக்கு இப்படி டென்ஷனாக அவங்க பேசிட்டாங்களாம் டாக்டர் ஒரு செகண்ட் ஜர்க் ஆகிடறாரு ஒரு குருவுக்கே மேலே இருக்கக்கூடியவங்கெல்லாம் இல்லை இப்படி பேசவே மாட்டாங்க இவ்வளோ ஆனெல்லாம் நம்ம இல்லை அவங்க வந்து பூஞ்சி இப்படி வெறுக்கிற மாதிரி இப்படி சுழிச்சிருவாங்களா அந்த அளவுக்கு தற்கொலை அப்படிங்கிறது மேலுலகத்தில் மோசமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது நீங்கள் என்ன ரீசன் வேணாலும் அதில் பின்னாடி வரும் அப்போது அளவுக்கு மோசமாக தான் அவர்கள் வந்து அந்த ஒரு விஷயத்த பார்க்குறாங்க அணுகவும் செய்கிறாங்க அப்போது அவங்க உடனே என்ன பண்ணிடுவாங்கன்னா அந்த மேல உலகத்திலிருந்து அடுத்து வெறும் ரொம்ப சொற்ப காலம் வரும் அஞ்சு வருஷம்தான் அதுக்குள்ளேயே நீ திருப்பி கீழே போ அப்படின்றவாங்களாம் என்ன கூத்துனா எந்த ஒரு வாழ்க்கைக்கு என்ன ஒரு காரணத்திற்காக தற்கொலை செய்து கொண்டோமோ அதே வாழ்க்கை மறுபடியும் அதே டிட்டோ அதே சினாரியோடு வருவோம் ஆனால் கடினத்தன்மை அதிகமாக கீழே வருவோம் ஸோ ஒரு ஒரு தடவையும் ஒரு ஒரு தடவையும் நம்மளுடைய அந்த வேலையை விட்டுட்டு தற்கொலை பண்ணிட்டு மேலே போகிறோன்னா அடுத்த தடவை அதே சினாரியோவுக்கு நம்ம போகிறப்போம் ஆனால் கடினத்தன்மை அதிகமாகும் இந்த எல்டர் அதை தான் சொல்லி திட்டுறாரு உனக்கு டயர்டே ஆகாது அவனுக்கு இப்படி திருப்ப திருப்ப பிறந்துக்கிட்டே இருக்க கஷ்டம் அதிகமாகிட்டே இருக்குன்னு உனக்கு புரியுதா புரியலையா அப்படின்ட்டு அப்போ அந்த பையன் வந்து இந்த லைஃப் ப்ரிகரேஷன்லாம் முடிச்சுட்டு பிறகு அவன் ஊருக்கு போயிட்றான் ஊருக்கு போயிட்டு ஒரு ஒரு மாதம் கழிச்சு லெட்டர் எழுதுறான் எனக்கு எப்பெல்லாம் இந்த தற்கொலை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு எண்ணம் மேலே எழுதோ அப்போ நான் அந்த எல்டர் அவங்கள மனசில் நினச்சிக்குவேன் ஐயோ போய் அவரை வேற பார்க்கணுமே அவருக்கு போய் யார் பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சு அந்த எண்ணத்தை நீக்கிட்டு வரதை வரட்டும் பார்த்துக்குவோம் அப்படின்னு சொல்லி நான் என்னுடைய வாழ்க்கையை வாழ ஆரம்பிச்சிட்டேன் எனக்கு ஒரு தைரியமாக இருக்குது இப்போ என்னுடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அந்த பையன் எழுதுகிறான் இப்போது சரி தற்கொலை பண்ணி மேலே போயிட்டாங்க அவங்க என்ன ஆவாங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால் ஒன்றா சீக்கிரம் அனுப்பிச்சி விட்ருவாங்க அங்கே இருக்கிறக்கெல்லாம் அளவுடே கிடையாது சீக்கிரம் கிளம்பிச்சுட்ருவாங்க அந்த கொஞ்ச காலம் இருக்கிறாங்க இல்லையா அந்த கொஞ்ச காலம் இருக்கும் பொழுது எங்கே போவாங்கன்னா நம்மளுடைய அந்த சோல் குரூப்புக்குள்ளெல்லாம் அனுப்ப மாட்டாங்க வேறு எந்த சொகமான இருக்கிற இடத்துக்கும் அனுப்ப மாட்டாங்க அதுக்காக நரகத்தில் போட்டு எண்ணெய் சட்டியில் வறுக்கிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது ஸோ அந்த மாதிரியெல்லாம் கிடையாது ஆண்மூலகம் அப்படிங்கிறது அந்த மாதிரி கிடையவே கிடையாது அப்போ எங்கே கூப்பிட்டு போவாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு தனிமையாக இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போவாங்க அந்த தனிமையாக இருக்கிற இடம் நல்லா ஒரு பார்க்கு பெஞ்ச் இருக்கும் நல்லா அழகாக அருவி ஓடும் தண்ணி நீர் நிலைகள் இருக்கும் பச்சை பசையலில் இருக்கும் மரம் செடி கொடியோட உங்களுக்கு எப்படி பிடிச்சதோ அந்த மாதிரி அந்த இடம் இருக்கும் அதெல்லாம் ஓகே ஆனால் தனியாக இருப்பீங்க வேறு யாருமே இருக்க மாட்டாங்க உங்களுடைய குருவும் கூட அப்படியே ரேராக அப்பப்போ அப்படி வந்துட்டு போவாங்க அவ்வளோதான் எவ்வளோ நேரம் உங்களால் தனியாக இருக்க முடியும் அதுதான் உங்களுக்கு அங்கே உண்மையாலுமே தான் நிம்மதியாக இருக்கும் சுற்று வட்டாரம் எல்லாம் நிம்மதியாக இருக்கும் போகிற கொஞ்ச நாள் நல்லாயிருக்கும் அப்புறம் அங்கே காலம் அப்படிங்கிறது அந்த இடத்துல கிடையாது ஆண்மூலகத்தில் காலம் அப்படிங்கிறது கிடையாது ஸோ நொடி பொழுதும் கூட யுகம் அளவுக்கு இருக்கலாம் இல்லை யுகம் அழுதும் கூட நொடி பொழுது போல கடந்துடலாம் ஸோ அந்த இடத்துல காலங்கிறது கிடையாது நீங்கள் தனியாக அந்த இடத்துல இருப்பீங்க உங்களை பார்க்குறதுக்கு யாருமே வரமாட்டாங்க இது ஒரு கொடுமை சரிங்களா அடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால் உங்களுடைய சோல் குரூப்பில் இருக்கக்கூடிய உங்களுடைய நண்பர்கள் இருக்காங்க பாருங்கள் அவங்க அவங்களுடைய வாழ்க்கையை சரிவர வாழ்ந்து இந்த பூமியில் அவர்களுடைய ஆண்ம முன்னேற்றம் அப்படிங்கிறது நிறையா அங்கே படிச்சிக்குவாங்க இங்கே படிக்கிறக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் சும்மாவே இருக்கணும் அந்த இடத்துல அப்போ இங்கே படிப்பும் அவங்களுக்கு நிறையா இருக்கும் பிறப்பு தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அவர்களுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கும் நீங்கள் இந்த தனிமையாக இருக்கக்கூடிய இடத்த சாலிட்ரி ஸோ தனிமையாக இருக்கக்கூடிய இடத்த இங்கே விட்டு வரும் பொழுது உங்களுடைய நண்பர்கள் உங்களை விட அதிகமாக க்ரோத் ஆகியிருப்பாங்க இப்போது ஒரு ஸ்போர்ட்ஸில் நீங்கள் இருக்கீங்க அடிபட்டுருச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வர்றதுக்குள்ளும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு நாலஞ்சு மெடல் வாங்கி அவன் பயங்கர பாப்புலர் ஆகிட்டு அவன் ஃபிட்டு செம்ம ஃபிட்டாக இருக்கான்னா நீங்கள் எப்படி ஜீரோலேருந்து திரும்பி ஆரம்பிக்கணும் அது எவ்வளோ கட்டுப்பாக இருக்கும் உங்களுக்கு அதே தான் அங்கேயும் நடக்கும் அப்போது இதெல்லாம் வந்து நடக்கும்பொழுது நம்ம நம்மளே ப்ரிப்பேர் ஆகிக்குவோம் ஐயோ இங்கே போய் உட்கார்றதுக்கு வாழ்க்கையே ஃபேஸ் பண்ணிட்டு போயிடலாம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் அங்கே நடக்கும் சரிங்களா அது அது இது வந்து பேச்ச அளவில் சொல்லும்பொழுது பெரிய ஒன்றும் கஷ்டமாக இருக்கிற மாதிரி தெரியல அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஆன்மாக்கள் ஓ டாலரேட்டே பண்ண முடியாது எவ்வளோ நேரம் தனியாக உட்காந்துருக்க முடியும் வாய்ப்பில் அது ரொம்ப டார்ச்சரான ஒரு விஷயம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்படி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த சூசைட் நடக்கும்பொழுது நம்மளுடைய அங்கே ஒரு லைப்ரரிக்கு கூப்பிட்டு போகிறாங்க நம்மளுடைய வாழ்க்கை புத்தகத்தை ஓப்பன் பண்ணி நம்ம எந்த இடத்துல தற்கொலை செஞ்சோமோ அந்த இடத்த காமிக்கிறாங்க அதில் இருந்து நீ என்னென்னலாம் ஆல்டர்னேட்டிவான முடிவுகள் எடுக்கலாம் அப்படிங்கிறதையும் ஓட்டி காமிப்பாங்க இது நம்ம இருந்து அந்த வாழ்க்கையை அப்படியே கண்ணு முன்னாடி பார்க்கலாம் இல்லை அந்த வாழ்க்கையை மறுபடியும் வாழ்ந்தும் பார்க்கலாம் இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்குது இன்றைக்கி முதல் ஆப்ஷனை பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னு சொன்னால் கண்ணு முன்னாடி அந்த நிகழ்வு நடக்கிறத அப்படி பார்க்குற மாதிரி நம்ம வாழ்க்கை புத்தகத்தை திருப்பி சரிங்களா ஸோ ஒரு பொண்ணு ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதாவது வருஷம் பதினாறு வயசு இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு தன்னுடைய ஒரு ஒரு ரீசன் எது என்னன்னு சொல்கிறேன் அந்த ஒரு காரணத்தினால அவள் தற்கொலை பண்ணி இறந்துடுறா அந்த பெண் வந்து ஆண்மூலகம் போகிறா அதுக்கப்புறம் நூறு வருட காலம் கழித்து தான் திருப்பியும் பிறப்படுக்கிறதுக்கு வர்றா அப்போ அதுதான் இந்த 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 வாழ்க்கையில் அவள் இருக்கா சரிங்களா ஏன் அந்த தற்கொலை பண்ணிக்கிறா அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது அந்த பொண்ணு ஒரு பையனை விருப்பப்படுறா தாமஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கூட ஒன்றா இருக்கா இங்கிலாண்டில் நடக்கிற ஒரு விஷயம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதாவது வருஷம் இங்கிலாந்து விக்டோரியன் இங்கிலாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப பழைய காலம் இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கக்கூடிய காலம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ அந்த பையன் கூட விருப்பப்படுறா ஒன்றா இருக்கிறா கர்ப்பம் தரிச்சறா அந்த பையன் வந்து ஒரு கூரை வேறு ஒரு வேலைக்கு போகிறான் கீழே விழுந்து இறந்து போயிடுறான் ஆனால் அது ஒன்றா இருக்கிறதோ இந்த பெண் வந்து கர்ப்பம் ஓடுறதோ யாருக்கும் தெரியாதோ ஆப்வியஸ்லி யாருக்கும் தெரிய போகிறதுல இது வந்து அந்த இடத்துல வெளியே தெரிஞ்சதுன்னா எப்படி நம்ம ஊர் இப்போ எப்படி கேவலமாக பேசுது அதே மாதிரி தான் அங்கேயும் பேசுவாங்க அந்த காலத்தில் இப்போ மாதிரி இல்லை அந்த காலத்தில் அப்போது இதை நினச்சி அந்த பெண் பயப்ப பயந்துக்கிறா அப்போது தன்னால் தன் குடும்பத்திற்கு ஒரு இழுக்கு வந்துடுமோ இந்த ஊரே வந்து நம்மளை அசிங்கமாக பேசிடுமோ அப்படின்னு சொல்லி பக்கத்தில் இருக்கிற ஒரு கோலத்தில் இருந்து செத்து போயிருது அந்த பிள்ளை அப்போ நான்மா ஆன்மா வந்து மேலே போகும்பொழுது அந்த பெண்ணினுடைய குரு லிக்கிக்கோ அப்படிங்கிறது தான் அவங்களுடைய பேர் அப்போ இந்த இவங்க இந்த பெண்ணினுடைய ஆன்மாவை வரவேற்கிறதுக்கு வந்து போது அவங்க அந்த டிஸ்கஸ்ட்ன்னு சொல்லுவாங்களே ஒரு அருவறுக்கத்தக்க அப்படிங்கிற மாதிரி அந்த முகம் வந்து சுழிச்ச மாதிரி இப்படி முகத்தை இப்படி வச்சுக்கிட்டே தான் அப்படி வர வரவேற்கிறாங்க பெருசாக ஒன்றும் பேசுகிறதுல எதுவுமே பண்ணல இந்த பொண்ணுக்கு புரிஞ்சிருது தான் பண்ணின காரியத்திற்கு தான் இப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போது அவங்கள வந்து அந்த கிளின்சிங்கெலாம் பண்ணிவிட்டு கூப்பிட்டு போகிறாங்க கூப்பிட்டு போகும்பொழுது அந்த பெண்ணை சொல்கிறா இதில் என்ன கூத்துனா கூப்பிட்டு போகும்பொழுது அந்த இறந்தாளில் அந்த பையன் தாமஸ் அந்த பையனும் இவங்களுடைய சோல் குரூப்பில் இருக்கான் அப்போது அந்த ஆரை தழுவிக்கிறாங்க அப்போ இது ஏன் இது நடந்தது அப்படிங்கும்போது அந்த குரு சொல்கிறாரு உன்னை நான் பெரிய ஆள்னு நினச்சேன்ப்பா உன்னுடைய முந்தைய வாழ்க்கைகளில் வந்து நீ வாழ்ந்த வாழ்க்கை ஒரு கடினமான ஒரு வாழ்க்கை அப்போது அதை நீ ஃபேஸ் பண்ணி நீ வாழ்ந்த அப்போது நீ வந்து அது ஒரு கடினத்தன்மைக்கு தயாராக இருந்தால் ஆண்ம முன்னேற்றம் அப்படிங்கிறது நல்லபடியாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது உனக்கு தேர்ந்தெடுத்து கொடுக்கப்பட்டது இந்த தாமஸ் அப்படிங்கிற பையனும் தான் தற்கொலை பண்ணி இற தற்கொலைங்கிற அந்த அந்த பாதி வயசில் அவன் சாகணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் தான் அவன் கீழே வந்தான் காரணம் என்னென்னா அவன் உன்னுடைய ஆண் முன்னேற்றத்திற்காக உதவி செய்வதற்காக அந்த பையன் இங்கே வந்தான் அப்போது இத்தனை ஒரு பெரிய பிளானை நீ கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு யோசனை அப்படிங்கிறது பண்ணியிருந்தேன்னா போதும் அட வரது வரட்டும் பார்த்துக்கலாம் நீ தைரியமாக இருந்திருந்த அப்படின்னு சொன்னால் போதும் அதை எல்லாத்தையும் விட்டு போட்டு பொசிக்கிட்டு இப்படி வந்து செத்து போய் இங்கே வந்து மேலே நின்றுக்கிட்டு இருக்கிறியே இது உன் வாழ்க்கை பாதியிலே இப்படி முடிச்சிக்கிட்டு வந்துட்டு இது இன்னும் அர்த்தம் இல்லாத ஒரு விஷயம் அந்த தாமஸ் அப்பவும் அந்த கூரை மேலே ஏறும் பொழுதும் அவனுடைய ஆன்மா சொல்லுதே போக வேண்டாம் இந்த வேலையை எடுத்துக்காத வேறு வேலை இது பண்ணலாம் அவனுக்கு ஏதோ மனசு நெருடல் இருக்குது ஆனால் இருந்தாலும் அவன் அங்கே மேலே இருந்து முடிவு பண்ணிட்டு வந்தது அந்த ஆன்மாவனுடைய உந்துதலில் தான் அவன் அந்த வேலைக்கு போகிறான் போய் அந்த கூரை இழிஞ்சு மூடிந்தால் அவன் விழுந்து இறந்துடுறான் அப்போது எல்லாரும் பெரிய ஸ்ட்ரக்சர் ஒரு பெரிய பிளான் வந்து உன் நீங்கிற அந்த ஒரு தனிப்பட்ட ஒரு ஆன்மவனுடைய ஆன்ம முன்னேற்றத்துக்காக வேலை செய்கிறோம் வேலை செஞ்சுருக்கோம் நீ ஒன்றுத்துக்குமே மதிப்பு மரியாதை இல்லாமல் நீ வாட்டுக்கு பொசுங்கன்னு இப்படி செத்து போய் இப்படி மேலே வந்துட்ட அப்படிங்க சரி அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு டாக்டர் அடுத்து கேட்குற சரி அடுத்து என்ன நடக்குது சொல்லுங்கள் அப்படின்னா எங்களை வந்து ஒரு லைப்ரரி மாதிரி இருக்கிற ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறாங்க ஸோ அந்த இடத்துக்கு போகும்பொழுது ஆப்வியஸ்லி அந்த இடத்துல வந்து நம்மளுடைய வாழ்க்கையை வந்து பார்க்கலாம் என்னென்ன அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஆர்கிவிஸ்ட்ஸ் அதாவது லைப்ரரியன் அவர் வந்து ஒரு அவர்கிட்ட விட்டுட்டு இந்த குரு வந்துடுறார் சரிங்களா இந்த ஆர்கிவிஸ்ட் அந்த லைப்ரரியன் இருக்கார்ல அவரும் அதே மாதிரி நான் அதுக்குள்ளே வண்டியா அப்படிங்கிறாரு அதே தான் என்ன அதுக்குள்ளே வண்டியா அப்படின்னு அப்போ ஏன் அப்படி அவர் கேட்குறாரு அப்படின்னு டாக்டர் கேட்டால் அவங்களுக்கு தெரியும்னு அப்படி தற்கொலை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ சீக்கிரம் வர்றது ஆக்சுவலாக பிளானே கிடையாது ஸோ சீக்கிரம் வந்தது அப்படிங்கிறதுனால அது இது வந்து அங்கே ஒரு மோசமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது தவறான ஒரு விஷயம் அப்படின்னு கருதப்படுகிறது அப்போ ஒரு பெரிய ஒரு புக் ஒன்று எடுத்துகிட்டு வரார் அந்த புக்கை வந்து இப்படி ஃப்ளாட் ஸ்க்ரீன் டிவி மாதிரி இப்படி வைக்கிறாங்க இதெல்லாம் புரிதலுக்காக சொல்கிறது புக்கு எப்படி டிவி மாதிரி வச்சு அங்கே படம் ஓடுன்னு கற்பனைக்கெல்லாம் போகாதீங்க ஒரு புரிதலுக்காக சொல்கிறது அப்போ அந்த லைப்ரரி பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது இவங்க இந்த பொண்ணு என்ன சொல்கிறேன்னா வந்து பெரிய கற் கல்லுனால் கட்டப்பட்டு ஒரு தேவாலயம் போல் இருக்குது ஒரு பெரிய கோட்டை போல் இருக்குது அப்படின்னா ஏன் அப்படி தெரியுதுன்னா நான் ஒரு காலத்தில் ஒரு யூரோப்பில் ஒரு மாங்காய் இருந்தேன் ஒரு புஷாரியாக இருந்தேன் அப்போ எனக்கு இந்த மாதிரி ஒரு செட்டப் பிடிக்கும் அதனால் எனக்கு பிடிச்ச மாதிரி அந்த இடம் அப்படி தெரியுது மெத்தபடி வேறு ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு சரி இந்த லைப்ரரி என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த புக்கு இப்படி எடுத்து வைக்கிறாரு என்னுடைய வாழ்க்கையை வந்து காட்டுறாரு காட்டும்பொழுது அவர் இப்படி சொல்லிகிட்டே இருக்காரு இப்படி பண்ணியிருந்துருக்கக்கூடாது இதெல்லாம் இது பண்ணும்பொழுது எனக்கு ஒரு கட்டுப்பாக இருக்குது பட் அவர் திருப்ப திருப்ப அதை சொல்லிவிட்டு என்னை எல்லார்த்து கூடையும் உட்கார வைக்கிறதில்ல அந்த லைப்ரரி பூரா நிறையா ஆன்மாக்கள் இருக்காங்க நிறைய அவங்க வந்து ஒரு புக் படிச்சுட்டு தன்னுடைய வாழ்க்கையை ரிமைண்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் அவர்கள் கூட எனக்கு வந்து உட்காருவதற்கு அனுமதி அப்படிங்கிறது கிடையாது என்னை தனியாக ஒரு ரூமுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க எப்படி நம்ம லைப்ரரியிலலாம் வந்து ஒரு தனி ஒரு டிஸ்கஷன் ரூம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி ஸோ அந்த இடத்துக்கு வேறு யாருமே வரமாட்டாங்க இந்த பொண்ணும் அந்த ஆர்கிவிஸ்ட் அவங்க மட்டும்தான் அந்த இடத்துல இருக்காங்க அப்போ இப்படி இருக்கும்பொழுது ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் சரிங்களா அந்த ரூம் வந்து பெரிய அலங்காரத்துக்கு உண்டான ரூம் எல்லாம் இல்லை ஸோ ஒரு டேபிள் ஒரு சேர் இருக்குது எவங்க உட்காண்ட்டு இருக்காங்க அந்த புக்கு இப்படி வைக்கப்போடும் அதில் அந்த வாழ்க்கை பாடம் ஓடும் அப்போ இந்த வாழ்க்கை பாடத்தை ஓட்டி காமிக்கிறாங்க ஓட்டி காமிக்கும் பொழுது இந்த பொண்ணு சொல்கிறேன் எனக்கு இதுதான் தெரியும் இல்லை இது நான் நடந்திருக்கேன் என்ன இதை நான் திருப்பியும் பார்க்கணுன்னு எனக்கு அவசியம் இல்லை இல்லை ஒன்று இல்லை ஒரு சில விஷயங்கள் நீ கற்றுக்கணும் நீ பார்த்து தான் ஆகணும் அப்படின்ட்டு அப்போ டாக்டர் கேட்குறாரு நீ எப்படி பார்க்குற நீ அந்த இடத்துல வாழ்ந்து பார்க்குறியா இல்லை நீ வந்து அந்த நடந்த விஷயங்களை நேரில் பார்க்குறேன் அப்படிங்கும்போது நான் வாழ்ந்து பார்க்கல நான் நடந்த விஷயங்களை நேரில் தான் பார்க்குறேன் ஸோ அந்த பார்க்கறக்கு எப்படி இருக்குது அந்த புக்கு அப்படின்னொன்னே ஒரு அடர்த்தியான ஒரு கோடு போகுது அந்த அடர்த்தியான கோட்டுக்கு நடுவில் சிறு சிறு அந்த மெல்லிஸாக இருக்கக்கூடிய கோடுகள் போகுது இப்போ இந்த அடர்த்தியான கோடுகள் தான் என்னுடைய வாழ்க்கையினுடைய ஒரு இது மையம் சரிங்களா ஸோ என்னுடைய எண்டு டு ஸ்டார்ட் டு எண்டு அது ஒரு மையம் இந்த குறுக்கு ஓடக்கூடிய அந்த மெல்லிசான கோடுகள் தான் பார்த்திங்கன்னா இந்த முடிவெடுத்தேன்னா உன் வாழ்க்கை இப்படி மாறும் இந்த முடிவெடுத்தேன்னா வாழ்க்கை இப்படி மாறும்னு சொல்லக்கூடிய உப கோடுகள் இதில் எதை வேணாலும் நம்ம முடிவெடுத்துக்கலாம் வாழ்க்கை வாழ்க்கையாதன்படி இப்படி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போய்கிட்டே இருக்கும் சரிங்களா ஸோ இந்த இந்த மெயின் கோடில் அந்த எல்லா பாசிபிலிட்டிஸும் இருக்கும் இந்த கோடுகள் நீ இதை எடுத்தேன்னா அது கரெக்டாக அந்த இடத்துக்கு போய் லிங்க் ஆகும் இதுதான் அந்த புக்கில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு மாதிரி அப்போ நீ வந்து இந்த சூசைடு அப்படிங்கிறத எடுத்துட்டியா சூசைடெல்லாம் அந்த புக்கில் இருக்காது இது நானாக பண்ணணுன்னு வேண்டாத வேலை அப்படின்ட்டு கரெக்டாக அங்கே போய் நிற்கும்பொழுது பொழுது அந்த இவர் வந்து திருப்பவும் இப்பார் இப்படி பண்ணிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அந்த மூஞ்சி ஒரு மாதிரி வச்சிட்டேன்னு இந்த புள்ள ஒரு கட்டத்துக்கு மேலே கண்டு போயிடுச்சு நீ வந்து என்னுடைய வாழ்க்கை நீ வாழ்ந்து பார்க்க பார்த்தா தான் உனக்கு தெரியும் ஒரு தடவையாவது அது பிறப்பை எடுத்துப்பார் என் வாழ்க்கை நீ வாழ்ந்து பார் அப்படின்னு ரகுரன் மாதிரி இந்த புள்ள சொல்ல அவர் வந்து ஒரு வயசான உருவத்தில் தான் அவர் இருக்கார் அவர் ஒன்றுமே பேசலை அவருடைய மனசை வந்து அந்த பொண்ணை பார்த்து அப்படியே ஒரு புன்முருள் அப்படியே ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு பெசம் வெளியே போய்ட்டு அந்த பொண்ணு வாடி இப்படி லோமோ லோமோன்னு தனியாக அப்படி உட்காந்துட்டு இருந்திருக்கு வரும்போது வேறு ஒரு புக் எடுத்துகிட்டு வந்திருக்கிறார் எதுனா அது அவருடைய வாழ்க்கை ஜஸ்ட்டு ஒரு பிறவிக்கு முன்னாடி பிறவியில் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரோம நகரத்தில் வந்து ஒரு ஆளை உள்ளே போட்டு சிங்கத்தை விட்டுருவாங்க தெரியுமா கடிக்கிறதுக்கு அந்த புலப்பு தான் அவருடைய வாழ்க்கை ஜஸ்ட்டு போன பிறவியில் எப்படி ஒரு இளம் வயசுலேயே சிங்கம் வந்து சும்மா அப்படி நாறு நேரம் பிச்சு வீசிடுச்சான் இருந்தேன் அந்த இறப்பு அப்படி தான் அவருக்கு அவ்வளோ கொடுமையான ஒரு வரப்பு அப்போது அந்த இடத்திற்கு வர்றாங்கன்னா அவர் வந்து இந்த ரிலீஜியஸ் ப்ரீச்சிங்ஸ் ஸோ அது பண்ணுறது அவருடைய வேலை அப்போ இவருடைய அந்த மத நம்பிக்கை ரோமானியர்களுக்கு ஒவ்வாததாக இருந்த ஒரே காரணத்திற்காக தூக்கி சிங்கத்துக்கு இரையாக்கிட்டாங்க இதுதான் அவருடைய வாழ்க்கை அது அவருடைய காமிஷ்ட் அந்த புக்கு அப்படி பேசாமல் அப்படி மூடி வச்சோன்னே இந்த பொண்ணு பேசாமல் உட்காந்துருச்சு ஓ சரி நம்ம சீன் போடுற அளவுக்கு இல்லை நம்ம இந்த நம்மளை நம்மளோட கொடுமையாக செத்திருப்போம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த புள்ள பேசாமல் உட்காந்துருச்சு அப்போ அந்த வாழ்க்கையை அவங்க ஃபேஸ் பண்ணியிருந்திருக்காங்களே அந்த தைரியம் இருந்திருக்குல்ல அப்போ இந்த பொண்ணு அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கையை ஓட்டி காமிக்கிறாங்க கரெக்டாக அந்த தற்கொலை பண்ணுன்னா அந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க இப்போ இதுதான் நடந்தது நீ என்னென்னலாம் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ நான் காமிக்கிறேன் அப்படின்னு ஒன்று ஒரு பாசிபிலிட்டி அந்த பொண்ணு அந்த குளத்துக்கிட்ட இப்படி நிற்கிறா அதுக்கப்புறம் குதிக்கலான்னு போகிறதா நிற்கிறா ஆனால் குதிக்கில அவள் பாட்டுக்கு திருப்பி போகிறா போய் அவங்க அம்மாக்கிட்ட இந்த மாதிரி சொன்னோன்னா அவங்க அம்மா வந்து சத்தம் போடுறாங்க அதுக்கப்புறம் அழுகிறாங்க இருந்தாலும் அந்த பொண்ணு மேலே பாசம் அப்படிங்கிறதுக்கு திட்டுறாங்க கோவப்படுறாங்க இதெல்லாம் பண்ணுறாங்க இருந்தாலும் அந்த பொண்ணு மேலே பாசம்னு இருக்குது அவங்க வந்து சமாதானம் சொல்கிறாங்க இந்த பொண்ணு வந்து நான் தப்பு பண்ணலமா நான் தப்பான பொண்ணு கிடையாது நான் அவனை விருப்பப்பட்டேன் நான் அவனை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன் அவன் செத்து போயிட்டான் நான் என்ன பண்ணுறதுன்னு அழுகும்போது அவங்க ஒத்துக்கிறாங்க இது ஒரு வாழ்க்கை அப்போ டாக்டர் கேட்குறாரு உங்கள் அப்பா கிட்டே சொல்லலையானா அது இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் அப்போ இவங்க அம்மா வந்து இவங்க இவங்க அவங்க அப்பா கிட்ட சொல்லும் பொழுது இவங்க அப்பாவும் வந்து என்ன பண்ணுறது அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் ஆனால் ஊர் புரிஞ்சுக்கிறாரு ஆனால் அந்த ஊர் வந்து ஒத்துக்காது அப்படிங்கிறதுனால குடும்பத்தோடு காலி பண்ணிவிட்டு அவங்க வேறு ஊருக்கு போயிடுறாங்க இவங்களுக்குன்னு ஒரு சின்ன நிலம் இருக்குது அந்த நிலமெல்லாம் அப்படியே விட்டுட்டு வேற ஊருக்கு போயிடுறாங்க என்னால் எங்கள் அப்பாவுக்கு பெரிய லாஸ் ஆகுது பட் அதை பற்றி அவர் ஒன்றும் கண்டுக்கல எங்கள் மேலே ரொம்ப பாசம் இருக்குது அதனால குடும்பத்தோடு அங்கே போகிறோம் ரொம்ப கஷ்டப்படுறோம் ஒரு வயசான ஒரு ஆளை வந்து நான் பின்னாடி ஒரு நாளில் கல்யாணம் பண்ணுறேன் வாழ்க்கை கஷ்டமாக தான் இருக்கு ஆனால் அந்த கல்யாணம் பண்ணவர் என்னை நல்லா பார்த்துக்குறாங்க கடினமாக தான் வாழ்க்கை போனாலும் பாசபிரியத்தோட குடும்பத்தோடு நாங்கள் சந்தோஷமாக இருந்து எங்களுடைய கடைசி காலம் வரைக்கும் இரு இருந்து நாங்கள் கழிக்கிறோம் அப்படின்னா அது ஒரு ஆல்டர்னேட் அப்போ வேறு என்ன இன்னொரு ஆல்டர்னேட்டவ் ஒருத்தருக்காங்கிறார் போய் இவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே இருக்காங்க ரெண்டு பேருமே இருக்கும்போது அந்த பொண்ணு சொல்லுது அவங்க ரெண்டு பேருமே பயங்கரமாக சண்டை கட்டிக்கிறாங்க யார் தப்பு பண்ணா அதாவது அப்பா அம்மாக்குள்ளே யார் இந்த பொ குழந்தை ஒழுக்கமாக வளர்க்காமல் தப்பு பண்ணான்னு சண்டை கட்டிக்கிறாங்க சரி நீ இங்கேருந்து ஒரு பயணம் இல்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் காசு கொடுத்து நீ லண்டன் மாநகரத்துக்கு போயிடுற லண்டன் வந்து அப்போது சரியான ஒரு நகரம் கிடையாது அப்போ அங்கே போயிடன்னு அனுப்பிச்சி வைக்கிறாங்க இந்த பொண்ணு அங்கே போகிறா போனோன்னா அங்கே பிழைக்கிறதுக்கு வழியெல்லாம் ஒன்றும் கிடையாது அப்போது விலைமா தான் மாறிடுறா குழந்தையும் பிறக்குது குழந்தை வந்து ஆனால் அந்த குழந்தைய விட்டு போட்டு இந்த பொண்ணு அப்படியே தெருவுலேயே இருந்து கழிக்கிறாள் ஏலம் வயதில் இறந்துடுறா இந்த குழந்தைய வந்து வேறு யாரோ எடுத்து வளர்த்துறாங்க ஆனால் அந்த குழந்தையும் சின்ன வயசுலேயே இறந்து போயிடுது இது ஒரு கொடுமையான ஒரு வாழ்க்கையே இருக்கக்கூடியது இன்னொரு ஆல்டர்னேட் அப்போது இன்னொரு ஆல்டர்னேட்டை காமிக்க வரும்பொழுது இந்த பொண்ணு சொல்கிறா அந்த ஆர்கிவிஸ்ட் அந்த லைப்ரரிய போதுங்க எனக்கு கடுப்பாக இருக்குங்க அப்படின்னு சரி பரவாயில்ல இந்த ஒன்றை மட்டும் நான் ஏன்னா பேஜ் எடுத்துட்டேன்ல அதனால் பார்த்துரு அப்படிங்கிற மாதிரி அவர் காமிக்கிறார் அந்த ஆல்டர்னேட் பார்த்திங்கன்னா அதுலேயும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மா அந்த ஊரை விட்டு வரல ஒரு வண்டிக்காரர் வர்றாரு அந்த வண்டிக்காரர்கிட்ட கொஞ்சம் காசு கொடுத்து என் பொண்ணு வந்து பத்திரமாக ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்த்திருங்க அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அந்த வண்டிக்காரர்கிட்ட ஏதோ பேசுகிறாரு காசு கொடுத்துட்றாங்க அந்த வண்டியில் ஏறி அந்த பொண்ணு போயிடுது போய் பக்கத்து ஊருக்கு போகிறாங்க ஒரு நல்ல ஒரு பணக்கார ஒரு வீடு அந்த வீட்டில் போய் இந்த மாதிரி வேலைக்கு சேர்ந்துடுறாங்க சேரும் பொழுது தன்னுடைய கணவர் வந்து கொல்லப்பட்டுட்டார் அப்படின்னு சொல்லி அந்த வண்டிக்காரன் சொல்லிடுறான் ஒரு அதுக்கு நம்புறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பித்தளை ரிங்கு ஸோ கல்யாணம் ஆனதுக்கு அந்த ரிங் போடுவாங்க அந்த ரிங்கையும் கொடுத்துட்றாங்க அந்த வீட்டுக்காரங்க நம்பறது இல்லை பட் தட் இஸ் ஓகே அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை அனுமதிச்சிடுறாங்க அந்த பொண்ணு அதுக்கப்புறம் ம திருமணமெல்லாம் செய்து கொள்வது இல்லை குழந்தை பிறக்குது குழந்தைய நல்லபடியாக வளர்த்தி குழந்தைக்கு வந்து உண்டான வாழ்க்கையும் கொடுத்துட்டு இந்த பொண்ணு வயசான வரைக்கும் இருந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கையாக இறந்தும் போகுது சி இது இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் அப்போ இந்த மாதிரி நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் அந்த இடத்துல இருக்குது அவங்க சொல்ல வர்றது என்ன அப்படின்னு சொன்னால் நீ இத்தனை ஆல்டர்னேட்டிவ் இருக்கும்பொழுது நீ இத்தனை இதில் எது வேணாலும் பண்ணியிருந்துருக்கலாம் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறத அமைஞ்சிருந்துருக்கும் ஆனால் நீ என்ன பண்ணினேன் இதை ஃபேஸ் பண்ணுறக்கு தைரியம் இல்லாமல் போய் நோய் தண்ணிக்கொள் வந்து கிளம்பி மேலே வந்துட்டேன் இதுதான் நீ பண்ணுனது தப்புன்னு நான் சொல்ல வர்றோம் புரியுதா அப்படின்னு அந்த பொண்ணை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறா ஓகே ஸோ இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு சரி எப்போ பிறக்குற அடுத்து எப்போ பிறக்குற உடனே போகிறியா அப்படின்னு ஒன்று அந்த பொண்ணு இல்லை எனக்கு ஒரு கொஞ்சம் காலம் வேணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தவறை உணர்ந்து அந்த பாடத்தை வந்து இன்னும் அதிகமாக கற்றுக்குறான் இருந்து நூறு வருட காலம் எடுத்துக்கிறாள் நூறு வருட காலம் கழித்து மறுபடியும் அந்த பெண் பிறக்கிறா இப்போ ஒரு டாக்டர்கிட்ட வந்து இந்த பாஸ்ட் லைஃப் ரிக்ரேஷன் பண்ணுறதுக்கு முன்னதாக அதாவது இது கொஞ்சம் வயசாகி தான் வர்றாங்க அந்த இளம் பருவத்தில் இப்போ இந்த பிறப்பை எடுத்ததுக்கப்புறம் இளம் பருவத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கூல் படிக்கும்போது மறுபடியும் அதே நடக்குது பாருங்க அந்த ஸ்கூல் படிக்கும் போது அந்த பெண் கருவுட்றா அந்த அவங்க அம்மா கிட்ட ஆனால் இந்த தடவை தைரியமான ஒரு பொண்ணாக வர்றா கீழே மென்டலாக ஸ்ட்ராங்காக வர்றாள் அப்போ அவங்க அம்மாட்டையை போய் சொல்லி அந்த ஸ்கூல் கவுன்சிலர்கிட்டலாம் எல்லாம் பேசி ஸோ அந்த சினாரியாவை சுமூகமாக அப்படி ஹேண்டில் பண்ணிடுறாங்க இப்போ அந்த பொண்ணு வந்து நல்ல ஒரு தைரியமான ஒரு பொண்ணாகவும் நல்ல ஒரு ஃபேமிலியில் இருந்து தன்னுடைய வாழ்க்கையை வெற்றிகரமாக நடத்திட்டு போகக்கூடிய ஒரு பெண்ணாகவும் இருக்கு ஸோ இப்போ அந்த பொண்ணு ஜெயிச்சிட்டா அவள் முந்தின செய்த தவறுகளில் வந்து திருத்திக்கிறதுக்கு அந்த ஒரு நூறு வருட காலம் அப்படிங்கிறது கிடச்சிது ஸோ இந்த தடவை அந்த பொண்ணு வந்து சரியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து அவர் சரியாக நடந்துக்கிட்டான்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இதுதான் வந்து அவர்கள் எதிர்பார்க்கிறதும் கூட என்னென்னா தற்கொலை இஸ் வெரி ஈஸி நம்ம என்ன வேணாலும் ரீசன் சொல்லலாம் என்ன வேணாலும் சினாரியோ சொல்லலாம் ஆனால் அந்த நிகழ்வை கடக்கிறதுக்கு மட்டும்தான் நமக்கு துன்பமாக இருக்கிற மாதிரி தெரியுமே தவிர அதை கடந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியமான ஒரு சில விஷயங்களாக இருக்கு நம்ம சொல்கிறோம்ல நான் எடுக்கிற எல்லா முடிவுமே தப்பாக இருக்குதுங்க அதுக்கு வேறு ஒன்று காரணம் இது அந்த பொண்ணு அந்த மாதிரி தான் அதுக்கு வேறு அவங்க சொல்லக்கூடியது ஒன்றே ஒன்று பொறுமையாக கொஞ்சம் யோசித்து நிதானமாக சிந்திச்சு ஒரு முடிவை நீ எடுக்கிறது இல்லை அவ்வளோதான் உனக்குன்னு யாரோ ஒருத்தங்க இருப்பாங்களா அவங்கக்கிட்ட ஒரு ஆலோசனை கேட்டுருந்துருக்கலாம் ஒரு பொறுமையாக நீ வந்து இருந்திருந்துக்கலாம் உனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது அமைஞ்சிருந்துக்கும் ஸோ இது பண்ணுனேன் அப்படின்னு சொன்னாலே இந்த உன்னுடைய வாழ்க்கை நல்லபடியாக ஒரு இடத்திற்கு போகும் தற்கொலை இஸ் நெவர் அன் ஆன்சர் ஸோ சூசைட் இஸ் நெவர் அண்ட் ஆப்ஷன் ஸோ இதுதான் ஆன்மூலகத்தில் சொல்லக்கூடியது அடுத்தது அதுதான் வேறு ஒன்றும் இல்லை சரிங்களா ஸோ அவங்க திருப்பி திருப்பி இன்சிஸ்ட் பண்ணுறது தற்கொலை அப்படிங்கிறது செய்யக்கூடாது இந்த உடல் விட்டுட்டு அப்படி பாதியில் விட்டுட்டு இந்த வாழ்க்கையை விட்டுட்டு மேலே வர்றது அப்படிங்கிறது மாபெரும் ஒரு தவறான ஒரு விஷயம் ஆன்மூலத்தில் இருக்கிறவங்களே கடுப்பாகிற அளவுக்கு ஒரு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து ஒரு சில இதனுடைய கண்டினியூஷன் இருக்குது அதில் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லிவிட்டு இன்னொரு இதே போல் தற்கொலை பண்ணி இறந்தவர்களுடைய ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது அது அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான வீடியோ பிடிச்சிருந்திருக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்க இந்த தற்கொலை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அந்த பேச்சை பேசிகிட்டே இருக்காங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு அனுப்பிச்சி வைங்க கொஞ்சமாவது தெளிவான ஒரு மனோ நிலைக்கு அவங்க வருவாங்க அப்படின்னு நம்புவோம் ரைட் ஸோ பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்கும் நாளைக்கு வேறு ஏதாவது சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம் வரையும் திறந்த நேதங்கள் நான் அவங்க இதில் தண்ணி பண்ணேன் நன்றி